தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன கவனிச்சா பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்துள்ள தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வேலையாப்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வேலையாப்புக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இல்லை டிப்ளமோ டிகிரி இதில் நீங்கள் எது பெற்றதுனாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் அனுபவம் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் ப்ரொசீஜர் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ நேர்காணல் மூலமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இருக்காது. ஸோ உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நேர்காணலே ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா எப்போ ஒர்க்கு எந்த இடத்துல அப்படின்ற முழுவதங்களையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வித தேர்வுமே கிடையாது, ஒரு ரிட்டன் எக்ஸாம் கூட கிடையாது. நார்மலாக ஒரு இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றதுனால எந்த வித ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் எதுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்கல. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ இருந்தாலும் சரி ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுனால எந்த வித ரிட்டன் எக்ஸாம் வந்து இது கிடையாது, எழுத்து தேர்வு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்ற முழு விவரங்களும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குன்னே அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் சிம்பிள் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் அண்ட் லேப்டாப் இதில் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாகவே வீட்டில் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு பார்த்திங்க அப்படின்னா mhrdnats.gov.in. இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா பின்னின் கமெண்ட்டில் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரியே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். இந்த சைட்டில் போய் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஜாப்புக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போகக்கூடிய உங்களோட அக்கமடேஷன் இருக்குல்ல, உங்களோட ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ராவல் செலவு அதெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஸோ அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. யாரும் ரொம்ப தொலைவிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நான் போகிறேன், என் அமௌண்ட் இல்லை நான் பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கலோ அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கக்கூடிய இடவசதி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்களுக்கு தங்கக்கூடிய எல்லா வசதியுமே பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. நீங்கள் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தனி ஒரு தனியாகவே வந்து உங்களுக்கான நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசர்வேஷனில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ டேட் இல்லைனா பிசி எம்பிசி இல்லைனா ஓபிசியில் என்சிஎல் அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கோட்டாலையும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிப்ளமாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமாவில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தலாம். டிப்ளமா பொறுத்த வரைக்கும் 5 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த டிப்ளமாக்கு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 110 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்க எல்லா ஜாப் போஸ்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8000 வந்து கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ ஒரு மாதம் டியூரேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமாக பார்த்திங்கன்னா 8000 கிடைக்கும். 110 வேகன்சி பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் படிச்சிருப்பாங்கள்ல, ஸோ இன்ஜினியரிங் ஸோ அதில் கிராஜுவேஷன் படிச்சிருப்பாங்கள்ல அவங்களுக்கும் அதே மாதிரி தான் 5 ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு அதற்கு பார்த்திங்கன்னா 900 பார்த்திங்கன்னா மாத சம்பளமாக, சாரி 9000 பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளமாக பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. கரெக்டாக இதுவும் பார்த்திங்கன்னா 1 வருடத்துக்கு கொடுப்பாங்க. இந்த டிகிரி ஹோல்டர் எஜுகேஷன் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 104 வேகன்சி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட tncop@bot.srp.com இந்த வெப்சைட்டு கூட, அதாவது இந்த மெயில் ஐடிக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெயில் மூலமாக கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 10/6/2022 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து பண்ணி முடிக்க வேண்டிய, அதாவது அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 5/7/2022 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 12/7/2022 வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க யார் யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் 7ஆம் மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா பின்னாடி கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் லிங்க் நான் கொடுத்துருப்பேன்.
அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அந்த பர்டிகுலர் சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து போய் நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.